அண்மை செய்தி, திருப்பூரில் செயல்பட்டு வரும் டிபிஎஸ் வங்கியில் கேரளா மகாராஷ்டிரா வங்கியில் திருடப்பட்ட நகைகளை அடமானம் வைத்தது குறித்து கேரள போலீசார் தீவிர விசாரணை. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலசுப்ரமணியன், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். நிச்சயமாக சுதர்சன், அதாவது கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மகாராஷ்டிரா வங்கியில் பணிபுரிந்து வருபவர் ஜெயகுமார். இவர் அந்த வங்கியில் தங்க நகை அடமான பிரிவில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் அவரிடம் பொதுமக்கள் வந்து நகையை அவரிடம் அடமானம் வைத்து பணம் பெற்று செல்வார். அந்த பிரிவில் அவர் வந்து பணியாற்றி வந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பு வங்கியில் ஆய்வு தங்க நகைகள் ஆய்வு செய்திருந்த அதிகாரிகள் வந்திருந்தனர். அப்பொழுது சுமார் 500 சவரன் கிட்ட போலி நகைகள் இருப்பது தெரிய வந்தது. இது குறித்து கோழிக்கோடு சைபர் கிரைமில் வங்கி தரப்பில் இருந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து கேரளா காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த விசாரணையில் ஜெயகுமார் வந்து நகையை கையாண்டது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவரிடம் கேரளா காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர் வந்து கிட்டத்தட்ட 500 சவரன் பக்கம் அடமானம் வைக்கப்பட்ட நகைகளை கையாள மோசடி செய்து போலியாக நகை தயாரித்து வங்கியில் வைத்துவிட்டு பல அவரது நண்பர்கள் அடங்கிய பல பேரிடம் பிரித்து பிரித்து நகையை கொடுத்துள்ளார். இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு மேலும் அவரிடம் விசாரணை செய்ய பொழுது திருப்பூரில் டிபிஎஸ் வங்கியில் பணியாற்றி வந்த அவரது நண்பரான கார்த்திக்கிடம் சுமார் 17 நபர்களிடம் இருந்து பெறப்பட்ட நகைகளை அவரிடம் கொடுத்து அடமானம் வைத்து பணம் பெற்றுள்ளார். சுமார் அந்த நகைகளின் மதிப்பு 2.5 கோடி ஆகும். மேலும் அந்த நகைகளின் நகை சுமார் 4.5 சவரன் 5 கிலோ கிட்ட அந்த நகைகள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இது தொடர்ந்து காவல்துறையினர் கேரளா காவல்துறையினர் திருப்பூர் வந்து டிபிஎஸ் வங்கியில் மேலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது கையாளல் செய்யப்பட்டதில் திருப்பூரில் மட்டும் 4.5 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கார்த்திக் மற்றும் ஜெயக்குமாரிடம் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுதர்சன், தகவல்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.